நான்தான் அவங்களை சத சதட்டுன்னு குத்தன, தங்கச்சியையும் மாப்பிளையும் உள்ள தலன. ஆண்டவங்க அன்னைக்கு இருந்ததெல்லாம் பயங்கர மாதிரி, நான் இல்ல நான் இல்லன்னு பேசுறீங்களே, இதுக்கே இப்படின்னா நாளைக்கு போலீஸ் கூட்டிட்டு போய் முட்டிக்கு முட்டி லட்டியில தட்டினா எல்லாத்தையும் கொட்டிடுவீங்க போல இருக்கு. நம்மளவே ஏமாத்தி இந்த குட்டி பிசாசு நாம பண்ண கொலைய வீடியோ எடுத்துட்டாளா? இது நாளைக்கு கோர்ட்டுக்கு போய் சேர்ந்தா தானே அவங்களுக்கு விடுதலை, நமக்கு தண்டனை. சேர விட மாட்டேன், இப்பவே இதை கொளுத்திடுறேன். அந்த கேசட்டு யாருக்கிட்ட போயிருக்குங்கிறது எனக்கு தெரியும். நாளைக்கு கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்படி என் கைக்கு வரவழைப்பேங்கிறது எனக்கு தெரியும். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு சமர்ப்பித்துள்ள சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வைத்துக் கொண்டு வித்வுட் ஃபியர் ஆர் ப்ரெஜுடிஸ் இந்த கோர்ட் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அவர் கேசட்டை புடிக்கிட்டு போறாரு. Thank you.
எனக்கு வெட்டிவிட்டு டூப்ளிகேட் கேசட்டை விடுற இந்த புடிச்சுக்கோ. இந்தியன் பினல் கோட் செக்ஷன்ஸ் 302-306 பிரகாரம் குற்றம் சந்தேகத்துக்கிடமில்லாமல் நிரூபிக்கப்பட்டு விட்டபடியால் கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ள தியாகராஜன், லக்ஷ்மி இவர்களே. இல்லவே இல்ல, இந்த கொலையை தந்தது எங்க அப்பா அம்மா இல்ல, எங்க மாமா தான். வேணும்னா இந்த கேசட்டை போட்டு பாருங்க. யுவர் ஆனர், குழந்தை கேசட்டை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்கு முன்னால இந்த குழந்தையை விசாரிக்க எனக்கு அனுமதி வேணும். எஸ், ப்ரொசீட். ஸ்ரீதேவி, 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 நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறும் இல்லை. நான் எத்தனை சினிமா பார்த்துருக்கேன், எல்லாத்துலயும் இது என்ன சொல்றீங்க? என்னடா வம்பா இருக்குது? யுவர் ஆனர், இந்த குழந்தைக்கு நிறைய சினிமா படம் பார்க்கிற பழக்கம் உண்டு நினைக்கிறேன். கைண்ட்லி நோட் திஸ் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தேவைதானா? எஸ் யுவர் ஆனர், நிறைய சினிமா படம் பார்க்கறதுனால இந்த குழந்தையுடைய பிஞ்சு நெஞ்சில நஞ்சு கலந்திருக்குது. அதை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கக்க போகுது. ஐ சீ, யூ காட் எ பாயிண்ட் தேர். தொடர்ந்து கேளுங்க. ஏம்மா, உன் பேர் என்ன? இப்பதான் மூணு தர ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி கூப்பிட்டாங்க. காது என்ன செவிடா? மூக்க சைஸ்ல இருந்தாலும் நல்லா வக்கனையா பேசுறியே. ஏம்மா ஸ்ரீலேகா? என் பேர் ஸ்ரீலேகா இல்ல, ஸ்ரீதேவி. காது தான் செவிடுன்னு நினைச்சேன், மறுபடியும் உண்டா? அது போட்டோம். என்ன இது? மூணு பேரும் எப்படி கொலை செஞ்சாங்கன்னு வாயால சொன்னதோல எடுத்திருக்கேன். போய் பச்சை போய், பகிரங்க போய், இமாலய போய். ஒரு சின்ன பொண்ணு வீடியோ கேமராவில படம் எடுத்து பதிவு செஞ்சிருக்குன்னா அதை நம்பவே முடியல. இந்த பொண்ணு நம்ம காதல பூ சுத்தல மலர் வளையத்திய மாத்த பாக்குது. யுவர் ஆனர், சின்ன பொண்ணு, அதுவும் நம்ம நாட்டு பொண்ணு, இதுக்கு இவ்வளவு திறமை இருக்குதா? எனக்கு சிரிப்பு வருது, ஆனா சிரிக்க முடியல. ஏ சார், நம்ம நாட்டு பொண்ணுங்களா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? ஆமா சார், 3 வயசு பொண்ணு ஜப்பான்ல கார் ஓடுனா நம்புவீங்க? 4 வயசு பொண்ணு ரஷ்யால நாளெல்லாம் கடல்ல நீச்சல் அடிக்கா கை தட்டுவீங்க? 10 வருஷத்துக்கு அப்புறம் நடக்க போற விஷயத்த ஒரு 5 வயசு பொண்ணு அமெரிக்கால சொல்லிச்சுன்னா ஆணும் வாய்ப்பு பாப்பீங்க. ஆனா நம்ம நாட்டு பொண்ணுங்க எது செஞ்சாலும் ஏசா கேவாம நினைக்கிறீங்க? இந்தியாவ அன்னைக்கு ஆண்டதும் ஒரு பொம்பளைதான் சார். தமிழ்நாட்டை இன்னைக்கு ஆள்றதும் ஒரு பொம்பளைதான் சார். யுவர் ஆனர், இந்த சாட்சி என்ன போட்டு குழப்புது. குழப்பதுக்கு என்ன, நீங்க குட்டையா? அனாவசிய பேச்சு வேண்டாம், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கேசட்ல என்ன இருக்கு? உங்க கேள்விக்கு பதில் இந்த கேசட்ல இருக்கு, போட்டு பாருங்க, தெரியும்.